ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பிபி ஷெல் எழுதிய ஓடு டு த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர்டு அப்படின்னா வந்து லிரிக் போயம், அதே மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு திங்ஸு பர்சனை பற்றி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1820 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் செல்லி வந்து எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருனா, ஒரு ரீஃபார்ம் அண்ட் தென் ரெவல்யூஷன், இது ரெண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இதோட மெயின் மோட்டிவ். அதே மாதிரி இதோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அண்ட் தென் ரெவல்யூஷன், அந்த அரசியலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதில் புரட்சி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவரோட சென்ட்ரல் தீமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் விண்ட் அப்படி வேர்ட் டு த வெஸ்ட் விண்டுன்ற போயம் மொத்தம் 5 ஸ்டான்ஸாவாக இருக்குது. இதில் மொத்தம் ஆத்தர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாம்பிக் பென்டாமீட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் எர்த்தாகவும், செகண்ட் செக்ஷன் வந்து ஸ்கையையும், தேர்டு செக்ஷன் வந்து ஓஷனையும் குறிக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃபோர்த்து செக்ஷன் வந்து ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணுறாரு, வெஸ்ட் விண்டோட ஆத்தரை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஃபிஃப்த்து செக்ஷனில் வந்து போயட் வந்து வெஸ்ட் விண்டுகிட்ட ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறாரு. ஸோ இந்த அஞ்சு பேஸ் பண்ணி தான் வந்து இந்த போயம்புரம் போயிட்டுருக்கோம். வாங்க ஸ்டான்ஸா வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா அதாவது ஒரு ஆட்டம் சீசன். ஸோ கம்பேர் பண்ணுறாங்க வெஸ்ட் விண்டு எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசனோட. அது ஒரு இலையுதிர் காலம். அந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாசமாக வீசும் அப்படின்றதையும், அந்த இலை அந்த காற்றுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் உதிர்ந்து போனது எல்லாமே சருகுகள் புறம் அடிச்சுட்டு வேறொரு இடத்துக்கு போகும். அப்படி போகும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறத அடிச்சுட்டு இன்னொருத்தாவுக்கு போகிறதுனால அதை வந்து டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெஸ்ட் விண்டை. அப்படி செல்லும்போது அது கூட சேர்ந்து எதுவும் போகும் அப்படின்னா அந்த மரத்தினுடைய விதைகள் என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவல் ஆகுது அந்த காற்றோட வெஸ்ட் விண்டோட. அப்படி ட்ராவல் ஆகி போகும்போது மறுபடியும் மழை பெஞ்சு வசந்த காலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விதைகள் எல்லாமே வந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்குது. அப்படி முளைக்க ஆரம்பிக்கிற அந்த விதைகள் எல்லாமே என்ன ஆகுனா புதுவிதமான ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசர்வேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா அதாவது வெஸ்ட் விண்டோட எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கையை, அதாவது அந்த ஸ்கையில் வந்து அந்த வெஸ்ட் விண்டோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் மேகங்கள் எல்லாம் இந்த வெஸ்ட் விண்ட் அடிக்கும்போது ஒட்டுக்காக இருக்கிற மேகங்களை எல்லாமே பிரித்து விட தன்மை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் விண்டு தான். அதே மாதிரி பிரிஞ்சிருக்கிற மேகங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மழை பெய்ய வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் விண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குல வந்து இடி மின்னல் இது ரெண்டுமே எதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஞ்சர் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடி மின்னல் இருக்கும் இல்லையா, சேம் அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்தின் கடைசியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் விண்டு தான் வரும். அதனால் இந்த இடத்துல வந்து ஆத்தர் இதை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி பாடலாக வந்து இந்த வெஸ்ட் விண்டை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டான்ஸா. இதில் வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் விண்டை வந்து ஒரு ஓஷனோட வந்து கம்பேர் பண்ணிட்டுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் வந்து ரெண்டு வகையான ஓஷன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஓஷன் வந்து மெடிட்டேரியன் ஓஷன், செகண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அந்த மெடிட்டேரியன் ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கனவுலோகத்துலேயும் இருக்காங்க. அங்கே இருக்கிற மாளிகை எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவீரர்களான மனிதர்களும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கவங்கள கூட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெஸ்ட் விண்டு வந்து எழுப்பி கொண்டு வருது, அதாவது எழுப்பி அவங்கள வந்து வெளியே கொண்டு வருது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வெஸ்ட் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்லாண்டிக் ஓஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் விண்டை பார்த்து ரொம்ப பயப்படுறதாகவும், அது பயப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் தன்னுடைய இலைகளை உதிர்த்து அந்த வெஸ்ட் விண்டுக்கு வழிவிடுறதாகவும் வந்து ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ஸ்டான்ஸா. இதில் வந்து போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னை வந்து கம்பேர் பண்ணுறாரு வெஸ்ட் விண்டோட. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அப்படின்னா உன்னை போல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தேன், வேகமாக சுறுசுறுப்பாகவும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காலங்கள் கடந்து போக போக என்ன ஆகிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த இது ஃபோர்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சுது. அப்படி குறைஞ்சதுனால
நான் வந்து என்னுடைய சக்தியை வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டேன், அதே மாதிரி என்னுடைய சக்தி எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ப்ளஸ் அதோட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னுடைய அந்த சக்தி பவர் அதை எனக்கு கொஞ்சம் கொடு, அப்படி கொடுத்த அப்படின்னா நானும் எப்படி ரன் பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்ச வேகத்துக்கு நானும் எல்லாரு கூட சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபிஃப்த்து ஸ்டான்ஸா, இதில் வந்து போயிட் வந்து அந்த வெஸ்ட் விண்டுகிட்ட ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு யாழ் இசை போல மாற்றி விடு, உன்னை அடிக்கிற இல்லையா அந்த காற்று அதில் வந்து என்னை எப்படி மாற்று அப்படின்னா, அந்த இசை போல் என்னை மாற்றி விடு, அந்த காற்றோட இசை, அதாவது தென்றலுக்கு பிரேசில் யார் வருது இல்லை, ஸோ அது கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு சவுண்டு விட்டு வரும், ஸோ அது மாதிரி என்னை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மாற்றி விட்டுங்க அப்படின்னா என்னுடைய சிந்தனை வேதனை அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போய் இருக்கக்கூடிய மனிதர்களிடையே வந்து நான் அதை பரப்பி அவங்கள வந்து நான் புத்துணர்ச்சி பெற வைப்பேன் அப்படின்றதையும், அவங்க தோண்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு தீப்பொறி போல வந்து என்னுடைய அந்த வார்த்தைகள் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன, இது கேட்டதுமே எனக்கு ஒரு சாங் ஒன்று ஞாபகம் வந்தது, என்னென்னா அஜித் தலை சாங் ஒன்று, என்னென்னா பத்தி குச்சி பத்திக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூண்டுதல் இல்லை அப்படின்னா எது ஒன்றுமே அதோட வெளிப்பாடு வந்து வெளிப்படாது. அதே மாதிரி தான் நான் என்னுடைய அந்த வார்த்தைகள் வந்து அந்த சோர்ந்து போயிருக்கிற மனிதர்களிடையே போச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பிரைட்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து செய்வாங்க அப்படின்றதையும் வந்து ஆர்த்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பிஃபோர் பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது குளிர்காலம் வந்துட்டாலும் கூட வசந்த காலம் வந்து தொலைவில் வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம், வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலையும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தொலைவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலமும் வந்துட்ருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை தான் வந்து ஆத்தரும் சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேட்